பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. 500, 1000 குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 megapixel, 2 megapixel அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். இதுதான் பேசிக்காக உள்ளது உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஜி ஸ்ட்ரீட்டில் H2 கம்யூனிகேஷன். என் பேர் காஜா, இங்கே H2 சிசிடிவி கேமரா கடையில் இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப மஸ்டாகிடுச்சு. ஏன்னா பொதுவாக சின்ன கடைங்கள்லேருந்து பெரிய கடை வரைக்கும் வீடுகள் அனைத்துலேயும் இப்போ சிசிடிவி கேமரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா இல்லாத இடமே இப்போ இல்லாத அளவுக்கு, மூன்றாவது கண் சொல்கிறக்கூடிய அளவுக்கு இப்போ சிசிடிவி கேமரா வந்து நம்மளுடைய எல்லா பகுதியிலையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸில் இருக்குது. அது என்னென்ன வெரைட்டிஸுன்னுட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் சிசிடிவி கேமரான்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 megapixel, 5 megapixel அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு 2 கேமரா, 4 கேமரா போடுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக நீங்கள் 2 கேமரா டிவிஆர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4000-5000 பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ரேட்டெல்லாம் ரொம்ப குறைவான ரேட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் 4 கேமரா போடுறதா இருந்தால் கூட ஒரு 10000 பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் 2 megapixel, 5 megapixel ரெண்டு வெரைட்டிஸ் தான் வருது உங்களுக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர்லெஸ் கேமரான்னு வரும். இது ஒயர்லெஸ் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. 500, 1000 குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 megapixel, 2 megapixel அந்த மாதிரி வெரைட்டிஸ் வரும். இதுதான் பேசிக்காக உள்ளது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்ஃபை கேமரா, அதாவது ஒயர்லெஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எங்கே வேணாலும் கார்னரில் ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அந்த கார்னரில் அந்த ஃபிட் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் கார்னரில் ஃபிட் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து மாட்டிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக உங்கள் ஃபோன் நெட் இருந்தாலே போதுமானதான், ஃபோன் நெட்லேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதில் வெரைட்டிஸ் வரை இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அது 1000 ருபீஸ்லேருந்து இருக்கும். இது உங்களுக்கு ஈசின் பிளக்கு தான், உங்களுக்கு பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். எங்கே வேணால் மாட்டிட்டு நீங்கள் ஃபோனில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ரைஸ் வருது? இதுனா உங்களுக்கு 2000 வரும். 2000 ருபீஸ். இது வந்து 360 டிகிரி நம்ம எங்கேயாவது நீங்கள் ஃபோன் ஆப்ஸ், ஒவ்வொரு மொபைலுக்கு ஒவ்வொரு கேமரா ஒரு ஆப்ஸ் ஒன்று வரும். நீங்கள் அந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஸ்லேயே நீங்கள் ரைட் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டேர்ன் ஆகும். இது நான் ஸ்பீக்கர் 2-way ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் பேசுகிறதும் வெளியே வந்து கேட்டுக்கலாம், நீங்கள் வெளியே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் நம்ம கடைக்கு தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தேவையான ஃபீச்சர்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு தடவை சொல்லிடுவோம் உங்களுக்கு. இந்த கேமரா 2000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேறு வெரைட்டிஸ் வரையா இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் உங்களுக்கு. 2500, 2800 இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா 1500 வரும் உங்களுக்கு. இதெல்லாம் 1500 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 2800 வரும். வாங்க, நீங்கள் நேராக நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் அடிப்படையில் நம்ம ப்ரைஸ் 100 ரூபா ப்ரைஸ் போட்டு நம்ம கொடுப்போம். இப்போ வீட்டுக்கு நார்மலாக இப்போ 4 கேமரா போடுறதா இருந்தால் உங்களுக்கு ஒயரிங் கேமரா போடுறீங்கன்னா பெஸ்ட்டு உங்களுக்கு. இப்போ ஒயரிங் கேமரானா இந்த மாதிரி தான் டீடைல் குவாலிட்டி வரும். இந்த மாதிரி கேமரா 4 கேமரா போட்டுக்கலாம் உங்களுக்கு. ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் போடணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, கனெக்டர் பின்னு, பவர் சப்ளை, இந்த மாதிரி பவர் சப்ளை போடுவோம் உங்களுக்கு. பவர் சப்ளை நீங்கள் போட்டு 4 கேமரா போட்டாலே உங்களுக்கு என்ன 4 கேமராவுக்கு ஒரு 9000-10000 ரூபாயில் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல HD குவாலிட்டி உங்களுக்கு. 3 இயர்ஸ் வாரண்ட்டியோட உங்களுக்கு, 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி உங்களுக்கு. குவாலிட்டி தரமாக இருக்கும், நீங்கள் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ வீடுகளுக்கு நம்ம கேமரா ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது கண்டிப்பாக தேவையா? இது பவர் சப்ளை கண்டிப்பாக இது தேவை. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கும் தேவை. ஹார்ட் டிஸ்க் ரெண்டாவது ரெண்டாவது நம்ம அதாவது எல்லாமே செட்டப்பாக வரும் உங்களுக்கு. கேமரா, பவர் சப்ளை, ஹார்ட் டிஸ்க்கு, டிவைஸ் வரும். ஓகே, நீங்கள் 4 கேமரா போடுறாங்க, 4 சேனல் டிவைஸ் வரும், கேபிள் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு செட்டப்பாக வரும் உங்களுக்கு. நீங்கள் நம்ம என்னென்ன வேணும்னு நம்ம தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம தேவையானது எல்லாமே நம்ம சொல்லி தருவோம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து 4 கேமரா ஒரு செட்டாக வாங்கணும்னா என்ன ப்ரைஸ் வரும்? பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரலாம். மினிமம் உங்களுக்கு ஒரு 8000 ரூபாயிலேருந்து இருக்கு. 4 கேமரா 8000 ரூபாயிலேருந்து பண்ணி தரலாம் உங்களுக்கு. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரலாம் உங்களுக்கு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கே ஒரு 4 டீம் நம்ம வச்சுருக்கோம். இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹோல்சேல் தான், சேல்ஸும் பண்ணுறோம், ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷன் தேவைனா நம்ம டெக்னீஷியன் டீம் நல்லா இருக்காங்க, ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய டீம் இருக்காங்க. அவங்க வேணால் மெட்டீரியல் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே நம்ம டெக்னீஷியன் அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்க வந்து க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷன்லாம் உங்களுக்கு குறைவான ரேட்லேயே பண்ணி கொடுக்கலாம். இப்போ எங்கேயாவது கஸ்டமர் வந்து கால் பண்ணி கேட்டால் கூட நீங்கள் டேரெக்டாக கொடுக்க? நீங்கள் வெளியூர்லேருந்து எங்கே நம்ம தொடர்பு கொண்டாலும் நம்ம இங்கேருந்து பார்சல் சர்வீஸ் இருக்குது, கொரியர் சர்வீஸ் இருக்குது, ரெண்டுலேயுமே போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. உங்களுக்கு அங்கே ஃபிட்டிங் பண்ணுறது ஆள் வேணாங்கன்னா அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டீலர் இருக்காங்க. நம்ம டீலரை காண்டாக்ட் பண்ணால் கூட அவங்கள வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம டீலர்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டுக்கலாம்.
என் பேர் வந்து கப்பூர். இப்போ சிசிடிவி கேமராவில் வந்து மெயின் வந்து அவுட்டோர் கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டோர் கேமரா என்ன ஆகுனா உங்களுக்கு மழை வெயில் வெதர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. மழை வெயில் எதுனாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து அவுட்டோர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியிலலாம். இன்டோர் கேமரான்ஸ்னால் உங்களுக்கு டூம் டைப்பில் வரும். இந்த இன்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூம் கேமரான்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டோரில் போடணும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, இன்டோருக்கு வந்து இது செட் ஆகும். இப்போ அவுட்டோரில் நம்ம போடும்போது இந்த மாதிரி போடணும். இது வந்து இன்டோர், இது வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுற டைப்பில் வரும். ஓகே. இது இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மெட்டல் பாடியில் வரும். வாட்டர் ப்ரூஃப்னால மெட்டல் பாடி அலுமினியமில் இருக்கும். ஸோ நீங்கள் கல் அடித்தா கூட ஓரளவுக்கு லைஃப் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த கேமராக்ஸ்லாம் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கோம். 3 வருஷத்துக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். என்ன ஃபால்ட்னாலும் எங்கள் சர்வீஸ் ஆளுக்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த அவுட்டோர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வாட்டர் ப்ரூஃப்க்காக. தென் இதில் டிவிஆர் செட்டு எல்லாமே அவர் சார் சொல்லியிருப்பார். டிவிஆர் செட்டு எல்லாமே இந்த காம்போல எல்லாமே வந்துடும். நீங்கள் மினிமம் 4 கேமரா போட்டால் சார் சொன்ன ப்ரைஸ் வரும், 9000 ரேஞ்சில் வரும். வயரிங் அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது. ஓகே. இன்டோர் சொல்லுங்கள் சார், இன்டோரோட ப்ரைஸ் என்ன? இன்டோர் வந்து இதை விட ஒரு 100 ரூபீஸ் கம்மியாக வரும். இன்டோர் தேவைப்படுற இடத்துல இன்டோர் போடணும், அவுட்டோர் தேவைப்படுற இடத்துல அவுட்டோர் போடணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. அவுட்டோர்னால் அவுட்டோர் தான் இருக்கும். வேறு என்ன மாதிரியான கேமரா சார் நம்மளுக்கு? கேமராலாம் லாங் டிஸ்டன்ஸ் வரும். இப்போ இது வந்து உங்களுக்கு 40 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். 40 மீட்டர்ஸ். ஓகே. இப்போ இதுலேயே 50 மீட்டர்ஸ் இருக்குது, 100 மீட்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு விஷயம் தான், ஒன்று நைட் வெர்ஷன், டே வெர்ஷன். இது ஒன்று. ரெண்டாவது இப்போ வரது எல்லாமே நைட் விஷன் தான் வருது. ஓகே. அது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தான் நைட் விஷன் வராது. இப்போ எல்லாமே நைட் விஷன் ஆகிடுச்சு. ஸோ நைட் விஷன் வந்து டிஃபால்ட்டாகவே ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கேமரா வந்து இன்ஃப்ராரெட் கேமரான்னு சொல்லுவோம். நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா கேமராமே நைட் விஷனால நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா கேமராவோட ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். அதாவது மீட்டர் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாருமே 3.6 mm சொல்லுவாங்க. 40 மீட்டர் ரேஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதை தாண்டி பர்டிகுலராக ரொம்ப லாங் வேணும் அப்படின்னா இதோட பெரிய கேமராஸ் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் இடத்துக்கு எது சூஸ் ஆகுதோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். உங்கள் சில இடம் வந்து கிட்ட ஷார்ட் இடமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து வியூ கம்மியாக உள்ளது போடலாம், லாங் வியூக்கு லாங் போடலாம். வேறு ஹார்ட் டிஸ்க் இந்த சொன்னார்ல, ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆரில் ஃபிக்ஸ் பண்ணுறது. இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 GB, 1 TB, 2 TB, 4 TB அந்த மாதிரி வருது. நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டோரேஜ் கம்மியாக உங்களுக்கு 15 டேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 TB கொண்டு வந்துடலாம். ஜாஸ்தி வேணும், எனக்கு 1 மந்த் வேணும், 2 மந்த் வேணும்னா 2 TB, 4 TB அப்படி போகலாம். அப்புறம் பவர் சப்ளை தேவைப்படும். இது கேமராக்கான பவர் சப்ளை. இது வந்து எல்லா கேமராக்கும் முன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலலாம் பவர் கொடுக்காம எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வந்து டிவிஆர் எங்கே வைக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இதுக்கு கேபின் கூட வந்துருச்சு. இப்போது டிவிஆர்லாம் வெளியில் ஒயர் தொங்கிட்டு அசிங்கமாக அப்படி கூட இல்லாமல் எல்லாமே பேக் பண்ணி கேபினில் வால் மவுண்ட் மாதிரி வரும், மெட்டலில் வரும் ரேக் மாதிரி. இங்கே அங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ரேக்கில் உங்களுக்கு வால் மவுண்டில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி வாரண்டி நான் சொன்னல, 3 இயர்ஸ் இப்போ வாரண்டி வந்துடும். இது ஆக்சுவலாக இந்த குவாலிட்டியில் நம்ம பண்ணோன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும். 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம கஸ்டமர்ஸ்லாம் போட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு 12-13 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நியர்லி ஒரு 10,000 அபோவ் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னை, கேரளா, மதுரை, திருச்சி எல்லா ஊர்லேயுமே நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம் மெயினாக. அது இல்லாமல் ரீட்டைல் வர கஸ்டமர்ஸ், கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். சர்வீஸ் சப்போர்ட் வந்து எங்களுக்கு 4-5 டீம் இருக்காங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க, வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அவருக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். இப்போது ஒரு கண்ட்ரோல் வச்சு இப்போ பெரிய ஷாப்பிங் மாலு அப்புறம் பெரிய ஷோரூம்ஸ்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து எப்படின்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு நிறைய கஸ்டமர் க்ரௌட் அதிகமாக இருக்கும், ஒரு 100 பீப்புள்ஸ், 200 பீப்புள்ஸ் இருக்கும்போது க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்காக இது இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து 15,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ், 15,000 வரும். இது 100 மீட்டர் ஜூம் பண்ணுவோம், 100 to 150 மீட்டர்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ணுவோம். ஸ்பீட் ரூம்னு சொல்லுவாங்க, இது நல்லா ஸ்பீடாக சுற்றும். நம்ம உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து பெரிய இடங்களுக்கு தான் தேவைப்படும், நம்ம வீடு மாதிரி இடங்களுக்கு அது தேவையில்லை. அது என்ன என்ன ரேட்டில் சார் ஸ்டார்ட்? அதான் 15,000 வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸே. 15,000 வரும். நீங்கள் வந்து அது வேணும் நமக்கு பந்தாவாக இருக்கணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், அது நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் ஆனால் அதுக்குரிய
தேவை இருந்தால் மட்டும்தான் அது போகணும். இல்லைன்னா நார்மலாக ரெகுலர் இதெல்லாம் உங்களுக்கு 10,000-15,000 இந்த மொத்த கேமராமே நம்ம முடிச்சிடலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஷாப் போகணும். இப்போ ஐபி கேமராஸ் நிறையா போடுறாங்க. இப்போ ஐபி கேமராஸ் வந்து என்னை பொறுத்தளவு வீடுகளுக்கு வந்து ஐபி கேமராஸ் தேவைப்படாது. ஏன்னா வீட்டை பொறுத்தளவில் அவங்க வந்து சும்மா அது அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐபின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே டிவிஆரோட ஐபி அட்ரஸில் நம்ம மொபைலில் சிங்க் பண்ணி மொபைலில் நம்ம பார்க்குற மாதிரி பண்ணிடலாம். எது இந்த ஐட்டம்ஸு ஸோ நம்ம அந்த ஐபி கேமராஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு கேமராக்கும் ஐபி இருக்கும், ஐபி அட்ரஸ். ஸோ அது மாதிரி வீடுகளுக்கு தேவைப்படாது. ஐபி கேமரா இதை விட உங்களுக்கு ஒயரிங் கேமரா வந்து பெட்டர். ஒயரிங் கேமரா பண்ணுறது லைஃப் இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் அடிக்கடி கூப்பிட வேண்டிய வேலை இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கு வருஷ கணக்கில் அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த இந்த கேமரா இந்த செட்டப் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். Thank you.